Hi, hello friends, welcome back to our channel Tailor Stitch Media. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டே இருந்த ஒரு க்வெஸ்சன் தான், டெய்லரிங் கிளாஸ் நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, அதை எப்படி வந்து உங்களால ரன் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் யூடியூப் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி எல்லாத்தையுமே ரன் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இதுல எல்லா விஷயத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மெயினா வந்து நீங்க டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இல்ல ஐடியாவில் இருக்கேன், இல்ல நான் ஐடியாவில் இல்ல, இருந்தாலும் என் மனசில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தோணுனா கூட நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணுங்க. எப்படியெல்லாம் பண்ணால் நம்மளால் வந்து கண்டினியூவாக அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் வந்து அதில் வந்து சில விஷயங்கள் மைனஸாகவும் வரும், சில விஷயங்கள் ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பெனிஃபிட் வந்து இந்த டெய்லரிங் கிளாஸில், அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுறதை விட அதிகமாக இந்த டெய்லரிங் கிளாஸில் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா, குறைஞ்சது நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறீங்கன்னா கூட மாதம் 10,000 ரூபாய் வரைக்கும் இந்த டெய்லரிங் கிளாஸை வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாங்க. நான் எப்படி அதை பண்ணிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறேன் பிள்ளைங்களை அப்படிங்கறது எல்லாமே நான் சொல்லி கொடுக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி எப்படி கிளாஸ் எல்லாம் நடத்தணும், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்ன, எவ்வளவு ஒரு கரண்ட் பில் வாடகை, எல்லா விஷயங்களையுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிள்ளைங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி நம்ம கிளாஸை நடத்தணும் அப்படின்னா அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணாமல் நம்மளால் கொண்டு போக முடியும், அதே மாதிரி நம்மளாலையும் மேனேஜ் பண்ணி நல்ல மோட்டிவேட்டோட கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஓகே, இந்த 10 விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட், ஒரு டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டு முறையில் பண்ணலாம், ஒன்று வீட்டில் வச்சே கிளாஸ் எடுக்கலாம், அதே மாதிரி கடை. சரிங்களா, இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு தான் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பர்மிஷன் வாங்குற அவசியமே இல்லை. சரிங்களா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ இபியில் போய் சொல்லணுமா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க, அப்படிலாம் எந்த ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா. சரிங்களா, அதே மாதிரி கடை நடத்துகிறீங்க அப்படின்னா எஸ் கண்டிப்பாக நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். சரிங்களா, கடைக்குன்னு ஒரு லைசன்ஸ் நடத்துகிறீங்க அப்படின்னா கடைக்குன்னு ஒரு லைசன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டு, லைசன்ஸ் வாங்காமல் கூட நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க, வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா, இப்போ வீட்டில் வச்சு நடத்துறதுக்கும் கடையில் வச்சு நடத்துறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வீட்டில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் பில் கொடுக்க வேண்டாம், வாடகை கொடுக்க வேண்டாம், போயிட்டு வர்றதுக்கு ட்ராவல் அலைச்சல் இருக்காது. மெயினாக நம்ம வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்மளால் ஸ்டிச் பண்ணிக்க முடியும், வீட்டு வரைக்கும் இடையில வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா, நம்மளால் முக்கியமாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் கடை வச்சு நடத்தும்போது கரண்ட் பில், வாடகை, போயிட்டு வர ட்ராவல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆள் வச்சு கூட ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கடை வச்சு நடத்தும் போது வரும். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் கடை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட்டும் ப்ளஸ் 2 வந்து ஒரு 1,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கடை நடத்தும்போது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கடை நடத்த போகிறீங்க அப்படின்னா தைரியமாக போங்க. சரிங்களா, நிறைய பேர் கடை வச்சுருந்தா பிள்ளைங்க வராங்களோ வரமாட்டாங்களோ, நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஐடியாலாம் வரும். மொதல் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட சுச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும், சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா என்ன தெரியுமா மைண்டு ஓடும், நம்ம சொந்தக்காரங்க வந்து நம்மக்கிட்ட படிக்க வரமாட்டாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட படிக்க வரமாட்டாங்க, அந்த மாதிரி தோணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்களையும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சரி நம்பி கண்டிப்பாக நீங்கள் கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணவே வேண்டாம். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் தச்சு கொடுக்குறீங்கனாலும் சரி யாரையுமே உங்கள் மெயினாக உங்கள் ரிலேஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க. நீங்கள் வெளியில் போய் ஒரு கடை வச்சுருங்க அப்படின்னாலே நிறைய பேர் வந்து கண்டினியூவாக வந்து ரொட்டேட்டாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணுங்கள், ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ஒரு 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறப்பா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா 2 பேராவது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி ரெண்டு பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாத 2 பேரை வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. 2 பேர் வர்றாங்களா ஹாப்பியாக அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்க தான் உங்களுக்கு அடுத்த ஒரு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க, அது அப்படியே தான் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா, அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா, ஓகே, அடுத்ததாக மிஷின்ஸ் பற்றி நான் சொல்கிறேங்க. மிஷின் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மிஷினாவது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போட பாருங்கள். ஏன்னா மிஷின் அப்படிங்கிறது டெய்லரிங்க்கு ரொம்ப முக்கியம்.
இது இதை வச்சு தான் நம்மள வந்து பிள்ளைங்க வந்து கெஸ் பண்ணாங்க. ஓகே இத்தனை மிஷின் இருக்குது, அப்போ வந்து இவங்க வந்து இத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களுக்குள்ளே. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம், மிஷின்ஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை பிள்ளைங்க படிக்க வராங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் மற்ற பிள்ளைங்களும், அது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மைண்ட் செட்டு. அதே மாதிரி நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5 மிஷினாவது குறைஞ்சது ஒரு 5 மிஷினாவது வாங்கி போட பாருங்கள். இப்போ ஒரு மிஷினோட ரேட் வந்து ஆவரேஜாக ஒரு 3000 கண்டிப்பாக வரும். நான் ஆல்ரெடி மிஷின்ஸ்லாம் எவ்வளோவுக்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன் எல்லாமே ஒரு டீட்டெயில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த வீடியோ போய் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அடுத்ததாக கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ஒரு 5 மிஷினாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கடை அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம இன்னும் வீட்டில் நடத்துறதை விட எல்லாம் இன்னும் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு மிஷின்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 3 மிஷின் வாங்கினாலும் உங்களுக்கு 9000 ரூபாய் கண்டிப்பாக ஆகும். 5 மிஷின் அப்படின்னா கண்டிப்பாக 15000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக சேர், இது ரொம்ப முக்கியங்க. இது நார்மலாக நம்ம வீட்டில் உட்கார்ற ஒரு சேரை வந்து நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே கூடாது, ஏன்னா பேக் பெயின் வந்து வந்துடும், ஃப்யூச்சரில் நிறைய இஷ்யூஸ் வந்து அதனால் வந்துடும், சரிங்களா? கரெக்டான ஸ்டூலாக வந்து தேர்ந்தெடுங்க, பிளாஸ்டிக் ஸ்டூல் அவாய்ட் பண்ணிடுங்க. மர ஸ்டூலும் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம், ஏன்னா ஒரு ஸ்டூலே பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸு, அந்த ரேட்டுக்கெலாம் நம்மளால் வாங்கி ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் ஸ்டூலாக வாங்கிக்கோங்க, அது வந்து உங்களுக்கு டேமேஜும் வராது. நான் ஏன்னா பிளாஸ்டிக் ஸ்டூல்ஸ்லாம் வந்து வாங்கி போட்டிருந்தேன் முன்னாடி, 1 இயருக்குள்ளேயே அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இந்த டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த கால் பகுதி எல்லாமே வந்து அப்படியே விட்டு போச்சு. ஏன்னா பிள்ளைங்க வந்து மல் கட்டி தைக்கும் போது அந்த ப்ரெஷர் அதிகமாக அந்த ஸ்டூல் மேலே தான் போகும், சரிங்களா? அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மேபி டைல்ஸில் வந்து உங்கள் மிஷினை போடுறீங்க அப்படின்னா மிஷின்ஸுக்கு 4 பக்கமே வந்து மரக்கட்டைகள் கிடைக்கும் ஆசாரிக்கிட்ட, அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல். இப்போ நான்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து மிஷின் தச்சு பழகும் போது என்னாச்சு அப்படின்னா கீழே வந்து டைல்ஸு, மிஷின் ஒரு பக்கம் முன்னாடி போகுது, நான் ஒரு பக்கம் ஸ்டூலோட பின்னாடி வரேன், ஏன்னா கீழே வந்து ஃபுல்லாகவே டைல்ஸு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம தைக்கும் போது ஃபுல் எஃபெக்டாக மல்லு கட்டி தச்சுட்டு போகல, அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக போடும்போது அந்த மாதிரி ஆகும். அதனால் மெயினாக பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத மாதிரி நம்ம மிஷினை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு டீமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. ஓகே, நமக்கு நல்லா வருது அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷனோடு அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், சரிங்களா? அதனால் மெயினாக ஸ்டீல் ஸ்டூல் வாங்கி போட பாருங்கள். ஸ்டீல் ஸ்டூல் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 250-300க்குள்ளேயே வந்துடும், சரிங்களா? ஓகே, இது வந்து உங்கள் மிஷின் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டிலருந்து பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டேபிளை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் கடை யூஸ் பண்ண வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கேற்ற மாதிரி ஒரு டேபிள் வாங்குறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? நம்ம டேபிளை வச்சு கட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல் வரும். நம்மளே கட் பண்ணும்போது நிறைய டைமில் அப்படி ஃபீல் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஓகே, அடுத்ததாக டீச்சிங் மெத்தட் அப்படின்னு ரெண்டுமே டீச்சிங் மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபீஸு வந்து நீங்கள் இப்போது 2 மந்த் கோர்ஸுனால் இவ்வளவு ஃபீஸ் ஆகும், இவ்வளோ ட்ரெஸ்ஸு வரும் அப்படிங்கிறது. சில பேர் வந்து சுடிதார் மட்டும் கற்றுக்கணும்னு வருவாங்க, சில பேர் வந்து ப்ளவுஸ் மட்டும் கற்றுக்கணும்னு வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா 1000 ரூபாய் இல்லைனா 500 ரூபாய் ஃபீஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் முடிக்கிற டைமுக்குலாம் நீங்கள் 1 வீக்குள்ளே முடித்தாலும் சரி, இல்லை 1 மந்த்துக்குள்ளே முடிச்சிட்டாலும் சரி, அதே 1000 ரூபாய் தான் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிடணும், சரிங்களா? இது வந்து ஒரு கோர்ஸு. அடுத்த கோர்ஸ் வந்து இப்போ நீங்கள் மாதம் 500 ரூபாய் வந்து பே பண்ணுங்கள், பட் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கிளாஸு. அதுக்கப்புறமா பேசிக்லேருந்தே கொண்டு போவோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடணும், சரிங்களா? இந்த கோர்ஸுக்கும் இந்த கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மாதம் 500 ரூபாய் பே பண்ணுறது வந்து பேசிக்லேருந்தே தான் கொண்டு போகணும், இடையில நம்ம கேட்குறது எதுவுமே வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இப்போ முன்னாடி வந்து பிள்ளைங்க சுடிதார் சொல்லிக் கொடுங்க, ப்ளவுஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. பிள்ளைங்க கூட சில பிள்ளைங்க நைஸ் பண்ணி பேசுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறமா டைம் இருக்கும்போது அதை நான் படிக்க வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா மந்த்லி 500 ரூபா ஃபீஸ் வச்சு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் அவங்க படித்தாதான் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு லாபம், சரிங்களா? அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து நான் நடத்தலை, அதாவது அந்த மாதம் 500 ரூபா அந்த கோர்ஸ் வந்து நான் நடத்தலை. நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மொத்தம் வந்து 3000 ரூபா வந்து பே பண்ணணும். இது வந்து 3 மந்த்து, சரிங்களா? 3 மந்த்து இதில் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும், ப்ளவுஸு சுடிதார், அதில் உள்ள கொஞ்சம் டிசைன்ஸு, பட்டியாலா, கேதரிங், பஃப் ஸ்லீவு. ஸோ மேக்ஸிமம் ஓரளவு நான் ஆவரேஜாக நம்மளுக்கும் தச்சுட்டு அடுத்தவங்களுக்கும் தச்சு கொடுக்குற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறையவே வந்து சொல்லிக் கொடுப்பேன்.
அதுக்கு இவ்வளோ டூரேஷன், இவ்வளோ ஃபீஸு, இவ்வளவு இங்கே அதை 3 மந்த்தில் முடித்தாலும் ஓகே தான், இல்லை 1 மந்த்தில் முடித்தாலும் அதே ஃபீஸ் தான் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்கிட்ட தெளிவாக சொல்லிடணும். அதே மாதிரி அவங்க படிக்க படிக்க ஃபீஸை வந்து நம்ம வாங்கிடணும் சரிங்களா. ஏன்னா சில பிள்ளைங்க நம்ம நம்பி சொல்லிக் கொடுப்போம், ஃபீஸ் வந்து கட்ட மாட்டாங்க. இது நான் நிறைய டைம் வந்து அனுபவிச்சிட்டேன் சரிங்களா. அதனால் நமக்கு தெரிஞ்ச பக்கத்து வீடாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபீஸை வாங்குங்க சரிங்களா. ஓகே, இப்போவும் நம்ம மந்த்லி ஃபீஸ் வாங்குறத விட இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய வந்து ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும் சரிங்களா. ஏன்னா இப்போவும் 1 மந்த்தில் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதுல வந்து 1 மந்த்தில் ஒரு பொண்ணு வந்து அந்த கோர்ஸை முடிச்சிட்டா அப்படின்னா அப்போ ஒரு பொண்ணுக்கே வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 3000 கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 3 பொண்ணு எனக்கு முடித்தா கூட அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000 அதுலேயே வந்து என்னால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இந்த மாதிரி மந்த்லி ஒரு 10 பிள்ளைங்க வந்தால் போதும் சரிங்களா, எவ்வளோ நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும், 30000 வரைக்கும் தாராளமாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஸோ மெயினாக இந்த கோர்ஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்க சரிங்களா. அதே மாதிரி பிள்ளைங்க கூட நீங்கள் ஒரு கனெக்டிவிட்டியில் இருங்க. இப்போ பிள்ளைங்க படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்து அவங்களுக்கு இப்போ போன வருஷம் படித்த பிள்ளைங்க கூட எனக்கு இந்த வருஷம் வரைக்கும் கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட வந்து என்ன டவுட் இருந்தாலும், அவங்க படித்தது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் சரிங்களா. ஓகே, அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிளாஸ்க்கு வந்து கண்டிப்பாக லீவே விடக்கூடாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே கண்டிப்பாக கிளாஸ் வச்சுட்டே இருப்பேன், டெய்லி ஒரு நாள் கூட லீவே விட மாட்டேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டுருந்தாங்க. அப்போது நான் அந்த டைமில் கொரோனா பீரியடில் அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த 3 மந்த் கோர்ஸ் வந்து நமக்கு டைம் லிமிட் கிடையாது, எவ்வளோ டைம் வேணாலும் பிள்ளைங்க இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்போவும் காலையில் வந்து 8 மணிக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும், 8 to 10 அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் டைமு. அடுத்து வெளியூர் பிள்ளைங்க வருவாங்க, 10 to 5 மணி வரை இருப்பாங்க, லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 6 to 8 வரைக்கும் இருப்பாங்க. காலையில் வர பிள்ளைங்க தான் அந்த ஈவினிங் டைம்லேயும் வந்துட்டு போவாங்க, அது வந்து உள்ளூர் பிள்ளைங்க. நடுவில் வர வெளியூர் பிள்ளைங்க வந்து அந்த 10 to 5 அந்த டைமில் வந்து இருந்துப்பாங்க. இதனால் அவங்களால சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த டைமில் நம்ம வீட்டிலேருந்து தான் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ வந்து எப்படி கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா காலையில் எனக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 2 மணிக்கு முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா காலேஜ் ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிட்டாங்க, அதனால் வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஹோம் லேடிஸ் தான் மேக்ஸிமம் வருவாங்க. அதனால் அந்த டைம் வந்து அவங்களுக்கு கன்வென்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, வீட்டு வேலைலாம் காலையில் முடிச்சுட்டு வரதுக்கு கன்வென்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் சொல்லி கொடுத்துருக்கேன். மற்றபடி காலேஜ் லீவ் விடுற பிள்ளைங்கள் எல்லாமே சண்டே ஆஃப்டர்நூன் தான் வைப்பேன். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாகவே வந்து சர்ச்சுக்கு போயிடுவேன், 2 o'clock வந்த உடனே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 2 o'clock டு ஒரு 7:30 வரைக்கும் நடக்கும். இது வந்து ஆல்ரெடி நமக்கு கண்டினியூ பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சண்டே கிளாஸ் எடுப்பேன். புதுசாக ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாரம் ஒரு நாள் மட்டும் வந்து படிங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி படித்தா மட்டும்தான் நம்மளால் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும் சரிங்களா. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக வந்து லீவ் விடாதீங்க, லீவ் விடாமல் டெய்லி வந்து கிளாஸ் நடத்துங்க. ஏன்னா பிள்ளைங்க அதையும் வந்து நோட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே அடிக்கடி லீவ் விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் பிள்ளைங்களும் வந்து கவனிப்பாங்க, மேக்ஸிமம் வந்து லீவ் விடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் லீவ் விட்டால் கூட எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து எப்படியாவது வந்து மேனேஜ் பண்ணிடுங்க சரிங்களா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டாய்லெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மேக்ஸிமம் லேடிஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பீரியட்ஸோட பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நிறைய பிள்ளைங்க வந்து அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரக்கூடாது. உங்களுக்கு வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை கடை வச்சுருக்கீங்கனாலும் சரி பாத்ரூம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பிள்ளைங்க அதை மெயினாக பார்ப்பாங்க சரிங்களா. அதனால் அதை வந்து மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க. லேடிஸ் வந்து நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இதை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ நமக்கு மிஷின்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இதுவும் முக்கியம்தான் சரிங்களா. அடுத்ததான் சர்டிஃபிகேட் பற்றி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. இப்போவும் நான் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டீங்க சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அந்த கொஸ்டினுக்கான பதிலை வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்களா. நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து எதுக்காக கேட்குறீங்க, என்ன பர்பஸ்க்காக ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ சரிங்களா, இப்போ நான் இந்த விஷயத்துக்காக சர்டிஃபிகேட் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதை வந்து கீழ தைரியமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சர்டிஃபிகேட் பற்றி ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா. சரி, அடுத்ததான் ஃபீஸ் பேமெண்ட் மெத்தடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக, அதாவது பிள்ளைங்களுக்கும் நீங்கள் வீட்டில் வந்து நடத்தினாலும் சரி
அங்கே கடையில் வச்சு நடத்துகிறாலும் சரி ஃபீஸை வந்து கரெக்டாக வந்து டார்கெட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா. ஏன்னா நம்ம அதுக்காக தான் உழைக்கிறோம், நம்ம வந்து சும்மா சொல்லி கொடுக்க போகிறதில்ல. நம்மளோட தொழில் எல்லாத்தையுமே முடக்கி வேலையெல்லாம் முடக்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்து நம்ம என்ன ஒரு உடம்பு ஹெல்த்து சரியில்லைனா கூட நம்ம உட்காந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெனிஃபிட் பார்க்கறதுக்காக தான் சரிங்களா. அதனால் இப்போ நீங்கள் ஃபீஸுக்காக பிள்ளைங்கள் தனியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, அவங்க என்றைக்கு ஜாயின் பண்ணாங்க, எப்போ ஃபீஸ் கட்டியிருக்காங்க, என்ன ட்ரெஸ் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. அப்படி எழுதி வைக்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணு ஃபீஸ் கட்டுறா அப்படின்னா அந்த பொண்ணையும் கூப்பிட்டு அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீஸை வந்து என்டர் பண்ணணும். பாருமா நீ இந்த ஃபீஸ் கட்டியிருக்கிற, இந்த இன்னும் இவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா அது தெரியாமல் நிறைய பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து சில பிள்ளைங்க இவ்வளோ கட்டியிருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அதனால் அவங்க முன்னாடியே நம்ம வந்து ஃபீஸ் எல்லாமே கரெக்டாக டீட்டெயில்டாக காமிச்சிடணும். அடுத்ததான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீடம். ஆக்சுவலாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் விட இது வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இப்போ மேக்ஸிமம் மேரீடாக இருக்கிறவங்க இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறத ரொம்பவே வந்து விரும்புவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வீட்டில் என்ன வேணால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் கிட்டே நிறைய பேர் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை மாமியார் அந்த நிறைய கமிட்மெண்ட்ஸோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருப்பாங்க. ஆனால் டெய்லரிங் கிளாஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ என் கிளாஸ்க்கு வரவங்க அப்படி தான், கிளாஸ்க்கு வந்துட்டு போனாலே ஒரு ரிலீஃபாக இருக்குது, டைம் போகிறதே தெரியல, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண முடியுது. அதாவது மற்ற விஷயங்கள் நம்ம தேவையில்லாமல் மற்ற விஷயங்களும் எதுவும் பேசக்கூடாது. இப்போ அவங்க கொஞ்சம் ஜாலியாக இந்த மாதிரியாக நிறைய விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க ஃபேமிலி விஷயங்களை நம்ம தெரிஞ்சு அவங்களா சொன்னால் நம்ம கேட்டுக்கலாம். மற்றபடி நம்மளாக நோண்டி நோண்டி அது என்ன இது என்ன அப்படிங்கலாம் நம்ம கண்டிப்பாக கேட்குறத விடுங்க. ஏன்னா அது சில பேருக்கு பிடிக்காது சரிங்களா. அதனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான சில பேர் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம எவ்வளோ ஜாலியானாலும் இருந்துக்கலாம் சரிங்களா. அதே நேரத்தில் நம்மளோட இப்போ டீச்சர் அப்படிங்கும்போது நமக்குன்னு ஒரு மதிப்பு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க சரிங்களா. அதை வந்து நம்ம விட்டு கொடுக்காத அளவுக்கு நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நடந்துக்கணும் சரிங்களா. இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறத மெயினாக கடைப்பிடிங்க. உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க வர இடத்துல நாலு பிள்ளைங்க வருவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பிள்ளைங்க வரும்போது நீங்கள் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தயவுசெய்து இருக்காதிங்க. ஏன் அப்படின்னா அதுவே பிள்ளைங்களுக்கு பெரிய இரிட்டேட் ஆகும், பிள்ளைங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பயப்படுவாங்க. நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாத பட்சத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே போனால் செட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நல்லா ஃப்ரீடமாக ஹாப்பியாக ரிலாக்ஸாக நம்ம பேசும்போது நமக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நம்ம கூட ஒரு கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா. இந்த 10 விஷயங்களும் கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள், உங்களால் லைஃப் லாங் டெய்லரிங் கிளாஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த 10 விஷயங்களும் கடைப்பிடிச்சு பாருங்கள், உங்களால் டெய்லரிங் கிளாஸை நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், எப்படி வந்து பிள்ளைங்க வருவாங்க அதை நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். இது வந்து எப்படி எனக்கு பிள்ளைங்க வந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஊருக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து சொல்லிக் கொடுக்க விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்ததான் நமக்கு பிள்ளைங்க வரமாட்டாங்க அப்படின்னு மைண்ட் செட்டோட சொல்ல மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள பிள்ளைங்களுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிள்ளைங்கலேருந்து 8 பிள்ளைங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேயே வந்து அந்த பிள்ளைங்க எங்கள் ஊர் பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு தெரியணும், டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும்போது தான் சப்போஸ் நமக்கு வெளியூரில் அவங்க வந்து அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்டலாம் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வெளியூர்லேருந்து யாராவது டக்குன்னு உள்ளே வராங்க, இந்த மாதிரி டெய்லரிங் கிளாஸ் இங்கே நடக்கலாமே எங்கே அப்படின்னு கேட்டால் கூட இந்த வீடு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. இதுவே நம்ம உள்ளூர் பிள்ளைங்களை சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா யாருக்குமே வந்து தெரியாது நம்ம டெய்லரிங் கிளாஸ் எடுக்கும் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. அதனால் உள்ளூர் பிள்ளைங்களுக்கு மேலே சொல்லிக் கொடுங்க, அவங்க தான் அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சரிங்களா. நீங்கள் நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க, இந்த மாதிரி நான் வைக்கிறேன். இப்போலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சோசியல் மீடியாஸ் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு சோசியல் மீடியாத்தில் ஷேர் பண்ண விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் வைக்கலாம், இந்த மாதிரி கிளாஸ்க்கு பிள்ளைங்க டெய்லரிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணலாம். இப்போ 1 மந்த்தில் டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கலாம், அந்த மாதிரி பிள்ளைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசும்போது கொஞ்ச நாள்
நாளடைவில் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு மதிப்பு வந்துடும் சரிங்களா. நிறைய பேருக்கு அதுதான், நம்ம ஊருக்குள்ளே சொல்லி கொடுக்கும்போது நமக்கு பிள்ளைங்க தைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு கிளாத் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்க சொல்லி கொடுக்குற ஃபீஸுக்கும் உங்களுக்கு தைக்க வர துணிக்குமே வந்து ஈக்குவல் ஆயிரும் சரிங்களா, அமௌண்ட் வந்து ஈக்குவல் ஆயிரும். அதை பற்றி நீங்கள் ஒரே பட வேண்டாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஊரில் இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க, தானாகவே வந்து பிள்ளைங்க வர ஆரம்பிச்சிருவாங்கங்க, அவ்வளோதாங்க. சரி ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் லைஃப்பில் நான் இதெல்லாம் தான் நான் கடந்து வந்திருக்கேன், இப்படி தான் வந்து நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தைரியமாக தாராளமாக துணிஞ்சு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.